தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே புளியங்குடியில் வெறிநாய் கடித்து முப்பதுக்கும் மேற்பட்டோர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சங்கரன்கோவில் அருகே உள்ள புளியங்குடி பகுதியில் வெறிநாய்கள் தெருநாய்களை பிடிக்க நகராட்சி நிர்வாகத்திடம் பல முறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் வெறிநாய்கள் பள்ளி மாணவ மாணவிகள் முதியோர் இளைஞர்கள் உட்பட முப்பதுக்கும் மேற்பட்டோரை கடித்துள்ளது அவர்கள் புளியங்குடி அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த விவகாரத்தில் மெத்தனமாக செயல்பட்ட நகராட்சி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்